கண்ணெதிரே தோன்றினாள். ரொம்ப நன்றி. பரவாயில்லப்பா, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, போமா, போயிடு. ரொம்ப நன்றி. போமா. டேய் டேய், எங்கடா இருக்கீங்க? என்னடா ஆச்சு? டேய், நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், முழிச்சு பார்த்தா அவ எஸ்கேப் ஆயிட்டடா. என்னது, எஸ்கேப் ஆயிட்டாளா? ஆமாண்டா. இரா, நான் போய் கண்டுபிடிக்கிறேன். ஏய் விடு, நீ எது டென்ஷன் ஆகாத. கையில ப்ராஜெக்ட் இல்லாத நேரத்துல அந்த சங்கர் நமக்கு வேலை கொடுத்தான், அதனாலதான் இந்த வேலையை எடுத்தோம். ஆனா இப்ப பார்த்தா பெட்ரோலுக்கு கூட காசு தேராது போல. அதனால இவங்க கிட்ட ஆளை தூக்கிட்டோன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வாங்கிடலாம். அதுக்கு ஆதார் கேப்பாரு, அவதான் எஸ்கேப் ஆயிட்டாளே. ஏய், அவ மயக்கத்துல இருக்கும் போதே சேஃப்டிக்கு ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், இதை காட்டினா போதும் அந்த சங்கர்ட்ட பணம் வாங்கிடலாம். அப்புறம் அவ எஸ் ஆயிட்டான்னு சொல்ல வேணாம், எதுவா இருந்தாலும் நமக்குள்ள பேசிக்கலாம். காசு கைமாறின உடனே நம்ம போனை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்த சம்பவத்துக்கு கோவா போயிடலாம், என்ன சொல்றீங்க? செம்மா ஐடியாடா. சரி, அந்த ஆளுக்கு போனை போடு. காசு அனுப்புறன்டா. சிவா, என்னடா ஆச்சு? பா, நீங்க கூப்பிட்டீங்கன்னு உங்களை பார்க்க வந்தேன்ல, அப்ப எனக்கு ஏதோ கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நினைச்சிட்டு திடீர்னு இப்ப பாய்சன் குடிச்சிட்டேன். என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. டாக்டர் உள்ள செக் பண்ணிட்டு இருக்காரு, வெளியே வந்தாதான் என்னன்னு தெரியும். இப்ப உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா? நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துருச்சா? ஒரு பொண்ணோட பாவம் உங்களை சும்மா விடாது. ஆரம்பத்துல இருந்து சிவாவுக்கும் அனிதாவுக்கும் நடக்க இருந்த கல்யாணத்துல உங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. விடிஞ்சா சிவாவுக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் நடக்க போறது தெரிஞ்சிருந்தோம், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, தலை வலிக்குதுன்னு ஏதாவது போய் சொல்லி சிவாவையே பதட்டப்படுத்தி வர வச்சிட்டீங்க. சிவா சொல்லாம கொல்லாம அவசர அவசரமா கிளம்பி போறத அனிதா பாத்துட்டா. அப்பவே சிவாவுக்கு என்ன பிடிக்காமதா, இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாமதா, சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு வெளியில போறான்னு அவ பதட்டப்பட்டா தெரியுமா? நானும் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அனிதா. சிவா இப்ப வந்துருவான்னு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தி ரூமுக்கு அனுப்பி வச்சேன். ஆனா இவ இப்படி ஒரு காரியம் பண்ணுவான்னு நான் கனவுலயே நினைச்சு பார்க்கல. அனிதா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? அவ உயிர் பழச்சிட்டாளா? எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க வைரத்தை இடிச்சு அத பொடியாக்கி சாப்பிட்டிருக்காங்க. அதோட எஃபெக்ட் தான் அவங்க மூக்குல இருந்து வாயில இருந்து ரத்தம் வந்திருக்கு. ஆனா இதுல நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க அத தண்ணியில கலக்கி குடிச்சிருக்காங்க, அதனால தொண்டைக்குள்ள மாட்டி இருக்கு. செக் பண்ணிட்டு இருக்கோம். உள்ள இறங்காம தொண்டைக்குள்ள மாட்டத அப்படியே எடுத்துட்டோம்னா கண்டிப்பா உயிர் பிழைப்பாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க கண்டிஷன் என்னன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். தேங்க்யூ டாக்டர். கழாத இந்து, அனிதாவுக்கு எதுவும் ஆகாது, கண்டிப்பா அவ பழச்சுப்பா.
இந்த கல்யாணம் எப்படியாச்சும் நடக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாம முடியணும் அப்படின்னு நான் அனிதாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த விஷயம் வேற ருத்ராக்கு இன்னும் தெரியாது. கல்யாண ஏற்பாட்டை எல்லாம் கவனிக்க ருத்ரா கோயிலுக்கு போயிருக்கா. இந்த நேரம் பார்த்து அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பூமி அண்ணனும் கூட இல்ல. அனிதா இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்காங்கிறது ருத்ராக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா ஐயோ அவளால தாங்கிக்க முடியுமா சொல்லுங்க. சிவா, இது வரைக்கும் ருத்ரா வாய் விட்டு எதுவுமே கேட்டதில்ல, எதுக்கும் ஆசைப்பட்டதும் இல்ல. ஆனா அனிதாவுக்கும் உனக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ருத்ரா ஆசைப்பட்டா. இப்படி எல்லார் கனவுலையும் மண்ணலி போட்டுட்டு எதுவும் தெரியாத மாதிரி நீங்க ரெண்டு பேரும் அப்படியே நிக்கிறீங்க. அம்மா ப்ளீஸ், அனிதாவுக்கு ஒண்ணு ஆகாது. நீங்க பண்ணி கொடுத்த ப்ராமிஸ கண்டிப்பா நான் காப்பாத்துவேன். இது ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவளா பண்ண முட்டாள்தனம். இதுக்கு எப்படி நான் பொறுப்பேற்க முடியும்? நான் அனிதா கிட்டயோ இல்ல உங்ககிட்டயோ வந்து இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல, நான் அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொன்னேனா? இப்ப வரைக்கும் என் மனசுல துளி கூட அப்படி ஒரு எண்ணம் இல்ல. நான் பண்ணதுலயே பெரிய தப்பு. அப்பா சொன்னதை மதிச்சு அதை பத்தி உங்ககிட்ட கூட சொல்லாம அவசரமா கிளம்பி போனாதான், அதான் நான் பண்ணதுலயே பெரிய முட்டாள்தனம். முடிஞ்ச கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி ஒரு சோதனை? ஏன் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கடவுளே, அதிகமான சந்தோஷத்தை கொடுத்த, அதுக்கு பின்னாடி இப்படி தாங்க முடியாத வழியை கொடுப்பியா? நான் யாருக்காக இத்தனை வருஷமா இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கணும், அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. என் பொண்ணு அனிதாவை மட்டும் எப்படியாவது பழைக்க வச்சிரு. வேணும்னா என் பொண்ணு உயிரை எடுக்கிறதுக்கு பதிலாக என்னோட உயிரை கூட எடுத்துக்க. ஆனால் என்னோட அனிதா மறுபடியும் பிழைச்சு அவ மனசுக்கு பிடிச்ச சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். இந்த போட்டோல இருக்க பொண்ணு எங்கயாவது பாத்திருக்கீங்களா சார்? இல்லையே, நான் எதுவும் பார்க்கலையே. யோ கான்ஸ்டபிள் சார், நீ ஏதாவது பாத்தியா? இல்லையே, நான் பார்க்கலையே சார். நம்ம ஏரிய பொண்ணு மாதிரியே இல்லையே இது. நாங்க யாரும் பார்க்கலப்பா. ஆமா, நீ யாரு? நீ எதுக்கு இந்த போட்டோ வச்சு தேடிட்டு இருக்க? சார், இந்த போட்டோல இருக்கிறது எங்க வீட்டுல வேலை பார்க்கற வேலைக்காரி. அவளுக்கு பைத்தியம் ரொம்ப முத்தி போயிடுச்சு சார், அதனால தான் மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தோம். இன்னைக்குன்னு பார்த்து ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு போயிட்டான். ஹாஸ்பிட்டலில் இருந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எல்லாத்துக்கும் நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார். இருந்தாலும் தப்பிச்சு ஓடினவ ரொம்ப தூரம் ஓடி இருக்க முடியாதுல்ல சார், அதனால தான் பைக் எடுத்துகிட்டு நாங்கள் ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடிட்டு இருக்கோம் சார். நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார். சரிப்பா, பார்த்தா சொல்கிறப்பா. பைத்தியம்
அம்மா அனிதா, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்டா. உங்க வாயாலேயே எல்லா உண்மையும் சொல்ல வச்சு அந்த கல்யாணத்தை நிறுத்தறனா இல்லையான மட்டும் பாரு. நான் இத பண்ணல, நான் சீதாவோட பொண்ணு சக்தியே இல்லடா. சக்தி ஹாஸ்பிட்டலை விட்டு எஸ்கேப் பண்ண இடமும் இப்ப இருக்க இடமும் வச்சு கால்குலேட் பண்ணா அவ கண்டிப்பா தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சிருக்கானா, கண்டிப்பா அவ யூனிஃபார்ம்ல தான் இருக்கணும். அதனால லிஃப்ட் கேட்டோ இல்லைன்னா ஆட்டோ கார்ல போறதுக்கோ வாய்ப்பே இல்லை. அதையும் மீறி அவ போயிருந்தா மத்த எல்லா ஸ்பாட்லயும் நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க, கண்டிப்பா அவ மாட்டுவா. ஓட்ட பந்தயத்துக்கு ஓடுற மாதிரி ரன்னிங்ல அவ்வளவு ஸ்பீடா ஓடி இருந்தாலும் அதிகபட்சமா ஒரு 2 கிலோமீட்டர் மேல போக வாய்ப்பே இல்லை. அப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா எப்படியோ அந்த சக்தி இந்த 1000 மீட்டருக்குள்ள இருக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்ணுல விளக்கெண்ணியை விட்டு தேடுனா அந்த பைத்தியக்காரி என்கிட்ட இருந்து எஸ்கேப் பார்க்க முடியாது. டாக்டர், டாக்டர் என்னாச்சு? அனிதாக்கு ஒண்ணும் இல்லைல்ல? சொல்லுங்க டாக்டர், அவளை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம்ல டாக்டர்? டாக்டர், எதுவா இருந்தாலும் பிளீஸ் ஓப்பனா உண்மையை சொல்லிருங்க. நீங்க இப்படி பேசாம சைலண்டா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பதட்டமாவும் டென்ஷனாவும் இருக்கு. ஆமா டாக்டர். டாக்டர், நாங்க எல்லாரும் கதி கலங்கி போய் நிக்கிறோம். தயவு செஞ்சு அனிதா எப்படி இருக்கான்னு சொல்லுங்க பிளீஸ். எப்பயும் நம்மளோட பெரிய சக்தி இந்த உலகத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த கடவுளை கும்பிட்டீங்கன்னு தெரியல, உங்க அனிதா உயிர் பொழைச்சு. டாக்டர், எங்களோட கண்ணுக்கு நீங்க தான் இப்ப கடவுளா தெரியறீங்க. எங்க அனிதாக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிருந்தா அந்த விபரீதத்தை என்னால கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியல. நீங்க பண்ண இந்த ஹெல்ப்பை என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்கவே மாட்டேன் டாக்டர். கடவுள்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க, இது என்னோட கடமை. என்னோட கடமையை மட்டும்தான் செஞ்சேன். டாக்டர், அனிதாவோட கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கு? கண்ணு முடிச்சிட்டாளா? நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி அவங்க வெரி லக்கி. அவங்க தொண்டைக்குள்ள இருந்தது அது அப்படியே கிரஷ் ஆகி நின்றுருச்சு. அதனாலதான் இவ்வளவு சீக்கிரமா எங்களால வெளியெடுக்க முடிஞ்சது. அனிதா எல்லாத்தையுமே வாமிட் பண்ணிட்டாங்க, அதனால பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லை. ஒருவேளை அந்த டைமண்ட் இடிச்ச பொடி மட்டும் அவங்க தொண்டைக்குள்ள இறங்கி இருந்துச்சுன்னா சர்ஜரி பண்ணி தான் எடுக்க வேண்டியதா இருக்கும். அப்ப கூட அது எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லவே முடியாது. அவங்க ஓவர் வாமிட் பண்ணதால ரொம்ப டயர்டா இருக்காங்க. அவங்க எனர்ஜிக்காக ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. அவங்களுக்கு இப்போதைக்கு தேவை ஒரு நல்ல ரெஸ்ட். இப்ப நீங்க போய் பார்க்கலாம், ஆனா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். டாக்டர், அனிதாம்மா உயிரை காப்பாத்தி கொடுத்த நீங்க உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனுஷன் தான் டாக்டர். நீங்க அந்த ஒரு உயிரை மட்டும் காப்பாத்தல, எங்க ஒட்டுமொத்த குடும்பத்தோட உயிரையும் காப்பாத்திட்டீங்க. அனிதாமாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னா என்னால் இது ருத்ரமாவால் தாங்கிக்கவே முடியாது. அவங்க உயிரையே விட்டுருப்பாங்க. எங்கள் நிம்மதியே நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க டாக்டர். இந்து மதி அம்மா சொன்ன மாதிரி எங்கள் ஆயுஸ் இருக்கிற வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்போம் டாக்டர். சரிங்க, நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம்.
சும்மா சொல்லக்கூடாது ரத்னம். உண்மையிலேயே நீ உன் பொண்ணு மேல உயிரை தான் வச்சிருக்க. தான் ஆடாட்டியும் தான் சாதா ஆடுன்னு சொல்ற மாதிரி உன் பொண்ணு கொன்ன உடனே அப்படியே துடிச்சிட்ட. நான் அழுதது அந்த அனிதா மேல இருக்கிற பாசத்தினால இல்ல. எங்க இவ மண்டையை போட்டுட்டானா? நான் இது வரைக்கும் பெருசா போட்டு வச்சிருந்த பிளான் எல்லாம் சர்வநாசமா போயிடுமேனு நினைச்சுதா கண்ணீர் விட்டு காதறி அழுத. இந்து, நான் சிவா கிட்ட உண்மையை சொல்ல போறதுக்கு முன்னாடியே நீ அனுப்பின ஆடியோவை கேட்டுட்ட. அதனால நான் சிவா கிட்ட எந்த உண்மையும் சொல்லல. நான் எப்படி நீ சொன்னதை கேட்டு ரொம்ப டீசெண்டா நடந்துகிட்டனோ அதே மாதிரி நீயும் கொடுத்த வாக்க காப்பாத்திரு, புரியுதா? அந்த திவ்யாவை பிளான் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புனதே நான் தான். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். சத்தியப்படி நடக்கிறவங்க தான் கொடுத்த வாக்க காப்பாத்தணும். எப்படி நீ என்ன நம்ப வச்சு மோசம் பண்ணியோ அதே மாதிரி உன்னை நம்ப வச்சு இந்த கல்யாணத்தை நான் முடிக்கிறேன். அதுக்கப்புறம் பாரு இந்த இந்துவோட ஆட்டத்தை. ஓடாது. கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க சரியா? அதான் டாக்டர் அனிதாவை போய் பார்க்கலாம் சொல்லிட்டாருல. வாங்கம்மா, போய் பார்க்கலாம். வாங்கப்பா. ஆ சிவா, இந்த நேரத்துல அனிதாக்கு நீ ஒருத்த மட்டும்தான் ஆறுத. அவ மனச கஷ்டப்படுற மாதிரி நீ எதுவும் பேசக்கூடாது, நடந்துக்க கூடாது. ஓகேவா? சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன். முதல்ல வாங்க. வாங்க. அனிதா, அனிதா ஏய் படுத்துக்கோ. எனக்கு தலையெல்லாம் சுத்தி உடம்பு ஒரு மாதிரி ஆனதுனால என் கூட இருந்த ஃப்ரெண்ட் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டான். அவன் தான் அங்க இருந்து சிவாவுக்கு போன் பண்ணி வர வச்சான். நான் தான் சிவா கிட்ட விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா பதட்டப்படுவீங்கன்னு நான் எதுவுமே சொல்லாம சிவாவை மட்டும் கிளம்பி வர சொல்லிட்டேன். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. சிவா, நான் எழுந்து உட்காரணும், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி வா, மெதுவா. அனிதா, நீ ஆல்ரெடி ஓவர் ஸ்ட்ரெஸ்ல இருக்க. இந்த டைம்ல உனக்கு நல்ல ரெஸ்ட் தேவை. நீயா ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. இன்னும் இந்த மாதிரி என்னென்ன கொடுமைகள்லாம் என் கண்ணால நான் பார்க்க போறேனோ? இனி நம்மளும் கொஞ்சம் சுயநலமா இருக்கணும். எனக்கு என் பொண்ணு திவ்யாவோட வாழ்க்கை தான் முக்கியம். இந்த இந்துவை வச்சு எப்படியாவது அவளை வெளியில எடுத்துடணும். அனிதா, நான் உன்கிட்ட மறுபடியும் சொல்றேன், நீ எதை பத்தியும் யோசிக்காம சிவாவை மட்டும் நினைச்சுக்கிட்டு கண்ணை மூடி நல்லா ரெஸ்ட் எடு. எதுவா இருந்தாலும் நாளைக்கு உங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பேசிக்கலாம். அத்தை, சின்ன வயசுல இருந்து சிவாவை எனக்கு நல்லாவே தெரியும். சிவா என்ன எப்படி பார்த்தான்னு எனக்கு தெரியாது. ஆனா சிவா மேல நான் பைத்தியக்காரியா இருந்தேன். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா நான் சிவாக்காக மட்டும்தான் இந்த உலகத்துல பிறந்தவன் நினைக்கிறேன். என் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது சிவா கூடதான்னு நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். சிவா கூட நான் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு யார் யாரோ என்னென்னமோ நினைக்கிறாங்க. சிச்சுவேஷனும் அதுக்கேத்த மாதிரி ரொம்ப நெகட்டிவா இருக்கு. இதெல்லாம் நீ சொல்லிதான் எங்களுக்கு தெரியணுமா? நீ சிவாவை எவ்வளவு லவ் பண்றேன்னு சிவாவுக்கே நல்லா தெரியும். சிவாவும் இந்த ஜென்மத்துல அனிதா தான் ஏன் பொண்டாட்டின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான்.
சிவா, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். என்னோட ஆசை இது, அத நீதான் இப்பவே நிறைவேற்றணும். உன்னால மட்டும்தான் அத செய்ய முடியும். சொல்ல அனிதா, நீ கேட்டு நான் எதையுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சிவா, விடுஞ்சா எப்படியும் உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு இன்னும் 8 hours இருக்கு. அது வரைக்கும் என்னால நார்மலா இருக்க முடியாது சிவா. நான் சந்தோஷமா மன நிம்மதியோட இருக்கணும்னா நீ இப்பவே என் கழுத்துல தாலி கட்டணும். என்ன அனிதா, திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? அதான் முறைப்படி உங்க ரெண்டு பேருக்கும் காலையில கல்யாணம் நடக்க போதுல்ல, அப்புறம் எதுக்கு, அதுவும் இங்க ஹாஸ்பிடல்ல? ஆமா அனிதா, நல்ல நேரம் பார்க்கணும், முகூர்த்தம் பார்க்கணும், இப்படி எதுவுமே இல்லாம திடீர்னு எப்படி சிவா உன் கழுத்துல தாலி கட்டுவான்? சிவா, எனக்கு இவங்க ரெண்டு பேரோட பதில் முக்கியம் இல்ல, எனக்கு உன்னோட பதிலும் உன்னோட சம்மதம் தான் முக்கியம். எனக்கு நம்ம காதல் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. அனிதா, அதான் நீயே சொல்லிட்டியே, நம்ம காதல் மேல நம்பிக்கை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இவ்வளவு அவசரம்? அது மட்டும் இல்லாம நமக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டது என்னோட ருத்ராத்த. அதனால அவங்க இல்லாம எப்படி நான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன்? அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல தாலி எங்க இருக்கு, கோவில் எங்க இருக்கு? எதுவுமே இல்லாம எனக்கு என்னமோ இது நெருடலா இருக்கு. அனிதா, 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 வேண்டாம் அனிதா.